டியூப் தமிழ் வணக்கம். ஹமாஸ் இஸ்ரேல் மோதலில் முக்கியமான தெருப்போருக்கான நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 60,000 ஹமாஸ் படையினர் சுரங்கத்திற்கு உள்ளே மறைந்திருக்கின்றார்கள். இவர்கள் களம் இறங்கி இஸ்ரேல் மீதான பாய்ச்சலும் தாக்குதலையும் ஆரம்பிக்க போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. போர் மோசமடைய தயாரான இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டதாகவும் 240 பணைய கைதிகளினுடைய தலை விதி இந்த சுரங்கத்திற்கு உள்ளே தீர்மானமாக போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸினுடைய அல்குவாசிங் பிரிகேட் 40,000 பேர், மற்றவர்கள் 20,000 பேர் என்று இரண்டு பெரும் அணிகள் இஸ்ரேலிய படைகளை தாக்கப் போகின்றன. இவர்கள் எல்லோருமே உயிரை கொடுக்கக்கூடிய தற்கொலை படையினராக இருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய படைகள் 300,000 இருந்தாலும் அவர்கள் தற்கொலை படைகள் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் இந்த மோதலில் படை சமநிலை இஸ்ரேல் ஹமாஸ் இருவருக்கும் சமமாகவே இருப்பதாக மேற்கு நாட்டு நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இஸ்ரேல் தன்னுடைய நிலத்தடி சுரங்க தாக்குதலை நடத்துவதற்கு இப்பொழுது மோப்ப நாய்களை களம் இறக்கி இருக்கின்றது. ஒரு பிரதான சுரங்க வழியினுடைய வாயில் புறத்தை கண்டுபிடித்திருப்பதாகவும் கூறுகின்றது. அதேவேளை ரோபோக்களையும் இறக்கி சுரங்கத்திற்குள்ளே தேடுதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சி எடுக்கின்றது. சுரங்கம் என்றவுடன் ஒரே நீளமான சுரங்கம் என்று கற்பனை பண்ணிவிட முடியாது. சுரங்கத்தை ஹமாஸ் அமைப்பினர் ஒவ்வொரு ரயில் பெட்டிகள் போல தனித்தனி துண்டு துண்டாக அமைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று தகர்க்கப்படுமாக இருந்தால் மற்றதில் பாதிப்பு ஏற்படாத வகையில் அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று கருத முடியாது. ஏனென்றால் இந்த சுரங்கத்தினுடைய வடிவத்தை பார்ப்போமாக இருந்தால் குறைந்தபட்சம் 30 மீட்டர் ஆழத்திற்கு உள்ளே 500 கிலோமீட்டர் நீளம் என்றவுடன் ஒரே நீளமாக அது செல்வதாக கூற முடியாது. அது துண்டு துண்டாக பல வழிகளை கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் மசூதிகளை அமைத்து நிலத்தடியில் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பாடசாலைகள் இருக்கின்றன. அதை தவிர வைத்தியசாலைகள் உள்ளிட அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு தனியான நாடு போல நிலத்தடி நாடொன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இத்தகைய நிலத்தடி நாடு இன்று உருவானது அல்ல. வியட்நாம் போர் நடைபெற்ற பொழுது அமெரிக்கர்களை தோற்கடிப்பதற்கு வியட்நாமியர்கள் இதுபோல சுரங்க வழிகளை உருவாக்கி சுரங்கங்களில் இருந்து தாக்கிய காரணத்தினால் அமெரிக்க வல்லரசு வியட்நாம் போரில் தோல்வியடைந்து வெளியேற வேண்டிய நிலை வந்தது. அதன் பின்னர் காப்பெட் குண்டுகளை அமெரிக்கா வீசினாலும் கூட சுரங்க போரை வெல்ல முடியாமல் போன வரலாறு இருக்கின்றது. அதே சுரங்க வடிவமைப்பு தான் இப்பொழுது ஹமாஸினால் உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதேவேளை தெருப்போர் ஆரம்பிக்க போகின்றது. ஹமாஸ் விரைவாக சுரங்கத்தில் இருந்து வெளியே வந்து அதைவிட விரைவாக வெளியே மறைந்து விடுகின்றார்கள். இதற்கு உள்ளே போனால் எப்படி வெளியே வருவதென்பது இஸ்ரேலிய படைகளுக்கு தெரியாது. மலைக்கல்வன் திரைப்படத்தில் குகைக்கு உள்ளே சென்ற ஒருவர் வெளியே வர முடியாமல் சிக்கப்பட்டது போன்ற சூழ்நிலை வரும் இதில் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் தான் இஸ்ரேல் தயங்கி நிற்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுரங்க போரை விட தெருப்போர் முக்கியமானது ஈராக்கில் நடைபெற்ற பலூஜா மற்றும் மொசூல் நகரத்தில் சதாம் ஹுசேனினுடைய படைகளுடன் மோதிய அமெரிக்க படைகள் தொடர்பான தெருப்போர் நிபுணர் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதலில் ஹமாஸை வெல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு ஹமாஸ் ஆயுததாரிக்கு இணையாக நன்கு பயிற்சி பெற்ற 5 இஸ்ரேலியர்கள் களத்தில் இருந்தால் மட்டும்தான் தெருப்போரில் வெற்றி பெற முடியும் என்று அவர் கூறுகின்றார். இஸ்ரேல் இந்த விவகாரத்திலே முப்பரிமாண தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆகாயம், கடல், தரை ஆகிய 3 இடங்களில் இருந்தும் தாக்குதலை நடத்த இருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பினுடைய சுரங்கம் ஒரு பயங்கரவாத சுரங்கம் என்றும் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. நிலத்தடியில் ஆடம்பர வீடுகள், ஆயுத தொழிற்சாலைகளும் இருப்பதனால் ஆயுதங்கள் முடிவடைய ஹமாஸ் அங்கிருந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் என்றும் ஹமாஸ் அமைப்பு இன்று நேற்றல்ல, மிக நீண்ட காலமாக இந்த பிராந்தியத்தை தங்களுடைய கையில் வைத்து அவர்கள் இஸ்ரேலுடனான ஒரு நீண்ட போருக்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அவர்களுடனான ஒரு நீண்ட போருக்கு இஸ்ரேல் நீண்ட காலமாக திட்டமிட்டிருக்கின்றது. இந்த இருவரும் போட்டுக்கொண்ட திட்டத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இது ஏதோ தற்செயலான போர் என்று கூறிவிட முடியாது. சகல போர்களும் அதற்கான காலம் கனிந்த பொழுது நடைபெறுகின்றது. அடுத்து முயன்றாலும் ஆகு நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகாது, பருவத்தால் அன்றி பலா என்பது போல பருவம் வர பழுத்திருக்கின்ற ஒரு போர் தான் இது. இதை உலகத்தினால் தடுக்க முடியாது என்பது
என்பது குறிப்பிடத்தக்கது. தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது காயமடைந்த ஹமாஸ் படைகளை உடனடியாக வைத்திய சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளும் அங்கே காணப்படுகின்றது. மேலும் பாரிய உயர் கட்டிடங்கள், சிறிய வீடுகள் போன்றன இந்த சுரங்கங்களுடன் தொடர்பு பட்டு இருக்கின்றது. இந்த இடத்தில் இருக்கின்ற வீட்டிற்குள் சுரங்க வழியாக வந்து அந்த வீட்டின் மேல்புறம் இருந்து திடீரென இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதலை நடத்திவிட்டு அதே வேகத்தில் அவர்கள் மறைந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இது ஹாலிவுட் திரைப்படங்களில் வருவது போன்ற ஒரு மர்மமான தாக்குதலாக இருக்க போகின்றது. இதனால் தான் வெற்றி தோல்வியை வரையறை செய்வது கடினமாகவும் முன்னாள் இஸ்ரேலினுடைய பிரதமர் 2 அல்லது 3 வாரங்களுக்கு மேல் இஸ்ரேல் தாக்கு பிடிப்பது கடினம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேல் பலமான குண்டுகளை வீசுகின்றது. அகதி முகாமின் மீது கூட 910 கிலோ எடை உள்ள குண்டை வீசியிருக்கின்றது. மேலும் 2000 ராத்தல் குண்டுகளையும் வீசி இஸ்ரேல் பேரழிவுகளை செய்து கொண்டு இருந்தாலும் ஹமாஸ் இதையெல்லாம் இஸ்ரேல் செய்ய செய்ய தொடர்ந்து பழகி அதற்கு கூர்ப்படைந்து இருப்பதையும் காண முடிகின்றது. 2014 ஹமாஸினுடைய சுரங்கங்களுக்கு உள்ளே இஸ்ரேல் புகை தருகின்ற குண்டுகளை வீசியது. இப்பொழுது அதையும் தடுப்பதற்குரிய வேலைகளை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். புகை குண்டாக இருந்தாலும் நுரை தரும் குண்டுகளை இஸ்ரேல் வீசினாலும் அதை தடுப்பதற்கான துண்டு துண்டாக இந்த சுரங்கங்கள் இருக்குமாக இருந்தால் சுரங்கங்களை முற்றாக உடைக்க முடியாது. ஒவ்வொரு துண்டும் தனியான துண்டாக காணப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவேதான் இந்த விவகாரத்திலே ஹமாஸ் அமைப்பு தான் மட்டும் அல்ல, சர்வதேச நிபுணத்துவ ஆலோசனைகளுடன் தான் செயற்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் இஸ்ரேலும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. இஸ்ரேலினுடைய இதற்காகவே பயிற்சி எடுக்கப்பட்ட ஜாஹலம் படைப்பிரிவு இறங்கி இருக்கின்றது. இந்த சுரங்க வழியால் அவர்கள் போர் புரிவதற்கு முயற்சி எடுப்பார்கள். இந்த போரை என்ன விலையை கொடுத்தாயினும் இஸ்ரேல் வென்றே ஆக வேண்டும். என்ன விலை கொடுத்தாவது இஸ்ரேலை தோற்கடிக்க வேண்டும் ஹமாஸ். இந்த இருவருக்குமே வாழ்வா சாவா என்கின்ற ஒரு போராக இந்த சுரங்க போர் அமைந்திருக்கின்றது. இதுவரை காலமும் தரைக்கு மேல் போரை பார்த்திருக்கின்றோம். தரைக்கு மேல் நடைபெறுகின்ற போர்களுக்காக கடல், தரை, ஆகாயம் ஆகிய முப்படைகளும் தயாராக இருக்கும். ஆனால் சுரங்க போர் என்றால் எப்படி இருக்கும் என்பது போர்க்களங்களில் குறைந்த அனுபவமாகவே இருக்கின்றது. இதனால் இந்த போர் உலகத்தின் போரியல் நிபுணர்களுக்கும் ஆயுதங்களை உருவாக்குவோருக்கும் புதியதொரு சவாலாக மாறியிருக்கின்றது. இனிமேல் சர்வதேச போர்க்களங்கள் சுரங்க போர்களாக மாறக்கூடிய அளவிற்கு விவகாரம் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய பெருபோர் என்ன என்பதுதான் இப்போதைய கேள்வியாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.